ஓம் சாய்ராம். சாய் உறவுகள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். இந்த பதிவை முழுமையாக கேட்டுட்டு ஓம் சாய் கோவிந்தாய் நமன் கமன் பண்ணுங்க. உங்களுக்கான பெருமகிழ்ச்சி உங்களை தேடி வரும். என் அன்பு குழந்தையே, நீ உயிராக நேசிக்கும் உறவை நான் நேரில் சந்தித்து பேசிவிட்டு தான் வருகிறேன். உன்னை பற்றி அவரிடம் பேசிவிட்டு தான் இப்பொழுது உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன். உன்னுடைய நினைவாகவே உன்னவர் இருக்கிறார் என்பதை சொல்லிவிட்டு போகலாம் என்றுதான் நான் வந்திருக்கிறேன். மிக விரைவில் அவர் உன்னை தேடி வருவார். மீண்டும் உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக மாறும். இந்த நல்ல செய்தியை அவரே உன்னிடம் சொல்ல சொல்லி என்னிடம் சொன்னார் என்பதை நான் இந்த நேரத்தில் உனக்கு வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். நீ எதை அதிகமாக யோசித்து குழம்பிக் கொண்டிருக்கிறாயோ அது நல்லதாக நடக்கப் போகிறது என்பதை நான் உனக்கு சொல்லிக் கொள்கிறேன். வாழ்க்கையில் எதனைத்தும் நீ கவலை கொள்ள வேண்டாம். இனி நடப்பதெல்லாம் நல்லதாகவே நடக்கும். உங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கி நீங்கள் மீண்டும் சந்தோஷமாக சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் வந்துவிட்டது. எதை நினைத்தும் நீ மனம் நொந்து போக வேண்டாம். நடக்காது என்ற பேச்சுக்கே இனி இடமில்லை. உன் சாயப்பா அனைத்தையும் பார்த்து கொள்கிறேன். உங்களுக்குள் இருக்கும் மனவருத்தம் எல்லாம் நீங்கி நீங்கள் மீண்டும் சேர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் விதி. உன்னவர் உன் நினைவாகத்தான் இருக்கிறார். உன்னை பற்றிய சிந்தனையில்தான் இருக்கிறார். நீ அவர் எப்படி இருக்கிறாரோ என்ன செய்து கொண்டிருக்கிறாரோ என்று நீ நினைக்க வேண்டாம். அவர் ஞாபகமெல்லாம் உன் மீது தான் இருக்கிறது. நீ எந்தளவிற்கு அவர் மீது பாசமாக இருக்கிறாயோ, அவரோடு சேர்ந்து வாழ வேண்டுமென்று நினைக்கிறாயோ, அந்த அளவிற்கு அவர் மனமும் உன்மீது தான் இருக்கிறது. ஒரு சிறு மனவருத்தம்தான் உங்களுக்குள் ஆட்டி படைத்து கொண்டே இருக்கிறது. யார் முதலில் விட்டு கொடுத்து போவது என்று உங்களுக்குள் இருந்து கொண்டே இருக்கிறது. அதையும் அவரிடம் சொல்லிவிட்டேன். அவரே இறங்கி வந்து உன்னோடு சேர்ந்து வாழ்வதாக எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். வெகு சீக்கிரம் உங்களுடைய வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். இன்னும் ஒரு நாட்களில் அதற்கான சந்தர்ப்பம் கூடிவரும் என்பதை நான் உனக்கு இந்த நேரத்தில் சொல்லிக் கொள்கிறேன். சந்தோஷமாக இரு, வாழ்க்கை இனி மகிழ்ச்சியாக மாறும். உங்களுக்குள் இருந்த அத்தனை மனவருத்தமும் நீங்கி நீங்கள் மீண்டும் சேர்ந்து வாழக்கூடிய அந்த சந்தர்ப்பம் மிக விரைவில் உருவாகும். யார் எதை சொன்னாலும் அதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் நீங்கள் நினைத்ததை முடிவாக எடுங்கள். உங்கள் முடிவு நல்லதாக இருக்கட்டும். எதுவாக இருந்தாலும் நான் பார்த்து கொள்கிறேன். என்னுடைய துவாரமாகி அடைந்த யாவரையும் நான் ஒருபொழுதும் துன்பத்தில் ஆழ்த்த மாட்டேன். அவர்களுக்கான சந்தோஷத்தை உறுதியாக கொடுத்து அவர்களை மனம் குளிர வைப்பேன் என்பதை இந்த நேரத்தில் நான் வாக்காக சொல்லிக்கொள்கிறேன். நீங்கள் இருவரும் சேர்ந்து வாழ வேண்டும். அது மட்டுமே என்னுடைய தீராத ஆசை. அது மிக விரைவில் நடக்கும். ஓம் சாய்ராம். வாழ்க வளமுடன்.